இருந்திருக்கணும். இந்நேரம் உடம்பு பாதி இழைச்சு போயிருக்கும். வைர வைர மோதம், நீ அவன் அப்பா அம்மா பிறந்தல இப்படி, இதுல ஒரு வைர மோதம், இதுல ஒரு வைர மோதம். நீ நான் இது புளிய வந்து புளிய பார்த்து பூனை சூடு போட்டா புளியாயிட முடியுமா? இப்பதான் இவ்வளவு நீட்டு பொட்டு, நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நீட்டின்னு தான் பரவாயில்ல, இன்னைக்கு நீட்டி சென்றால் நாளை நமதே. அம்மா போட்டைக்கு போகிறீர்களா? அம்மா சாப்பிட்டீர்களா? என்ன இது டைலாக்? எவன் எழுதி கொடுத்தா டைலாக்க? இவன் எடுத்து வச்சு படிக்கிறான் போறம்போக்கு நாதம். ஆனா நல்லாவே இருக்க மாட்டாங்க. உண்மையான ஃப்ரெண்டா இருந்திருந்தனா இந்நேரம் அந்த இடத்த விட்டு வெளியில போயிருக்கணும். இல்லையா என்ன தெரியுமா பண்ணணும்? வந்துட்டு 1.5 கோடி மக்களும் நீதான் பாத்துக்கணும்னு அம்மா உன்னுடைய ஆத்மா காதுல வந்து சொல்லுதுன்ற தனியா வந்து ஒரு 10 பேர்த்துக்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன நீங்க கழக புதுசல ஏத்துக்கிறேன் நீ சொல்லிருக்கணும். ஜனக ஒப்பீனியோட நீ வந்திருக்கணும். அந்த பேப்பரை வாங்கறதுக்கு கூட இன்னம்மா வரல. அங்க வேதா நிலையத்துல கொண்டு போய் இவங்க கொடுக்குறானுங்க. உயிருக்கு பயந்து கொடுத்தானுங்களோ, என்ன பண்ணாங்களோ, உண்மையான விசுவாசத்துல பண்ணாங்களோ, பணம் வாங்கின்னு பண்ணாங்களோ, அது கடவுளுக்குதான் வெளிச்சம். வர சொல்லுங்க பாக்கலாம். இப்போ யாரோ ஒரு 10 பேர் சொல்லட்டும் இந்த அம்மா எங்களுக்கு பிடிச்சிருக்கு வரட்டும். இன்னைய வரைக்கும் ஒரு யாருமே போய் பார்க்கவே இல்லைங்க அந்த அம்மா முகத்தை. அப்படியான வியாதி அப்ப உனக்கு மட்டும் ஒட்டிக்காதா வியாதி? கிட்னி இல்லைன்னு சொல்லிட்டா எங்களுடைய கிட்னியை, ஒரு கிட்னியை கொடுத்துருப்போம். ஹார்ட் இல்லையா? எங்க ஹார்ட் போனா சொல்லக்கூடாது, ஹார்ட் போனாலும் போதும் சொல்லிட்டு அந்த அம்மாக்கா ஹார்ட்டை கூட கொடுத்துருக்கோம். எந்த ஒரு லீடருக்குமே இந்த மாதிரியான சாவு சத்தியமா வரவே கூடாதுங்க. இன்னைக்கு எத்தனை கோவில் கும்பாபிஷேகம் அந்த அம்மா வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கோவிலுக்கு, பெரிய பெரிய கோவில் இருக்க உபரி வருமானத்தெல்லாம் எடுத்து சின்ன சின்ன கோவிலுக்கெல்லாம் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நல்லது தெரியுமா பண்ணியிருக்காங்க. மனசாட்சி இருக்க வேணா, நீ தப்பே பண்ணல ஒத்துக்கிறேன்ப்பா, நீ நல்லவங்க. 33 வருஷமா அம்மாவை நீ தான் தாங்கு தாங்குன்னு தாயா தோழியா எல்லாமாவ இருந்த. ஓகே நாங்க ஒத்துக்கிறோம், அதை நாங்க இல்லன்னே சொல்லல. ஜனங்களை பாக்கிறதுக்கு அளவு பண்ணியா நீ? ஐயோ ஐயோ ஐயோ, வயிறு சத்தியமா எவ்வளவு நாளா தெரியும். தீபாவளி கொண்டாடலங்க, பொங்கல் செய்யல, வருஷப்பிறப்பு கொண்டாடல, கார்த்திகை தீபம் வீட்டுல விளக்கத்தலங்க, விட்டு வேலை. இப்ப அத்தனை பேர் மூஞ்சிய கிழிக்கிறாங்கல்ல, எல்லாரும் கிழிக்கிறாங்கல்ல, அது உனக்கு தெரியாது? ஒத்துராட்டி சொல்லல. அப்படி என்ன இந்த பதவி கேக்குது உனக்கு? அந்த பன்னீர்செல்வம் பாவம் அந்தாள் ஒழுங்கா, அந்த அம்மா இருந்தப்பல அவர் தானே கை கட்டிட்டு போனாங்க. அவர் ஒழுங்கா பண்ணிட்டு தானே இருந்தாரு. அப்புறம் அம்மா சொன்ன வழியில நடக்கிற நீ அம்மா வந்து அவர் தானே கை கட்டிட்டு போனாங்க. அதை அப்படியே விட்டு நீ மெயின்டைன் பண்ண வேண்டியதானே? 100,000 பேர் பாக்குறாங்க உங்களோட இப்ப லைவா. அப்படியா? 100,000 பேர் பாத்துட்டு இருக்காங்க. பாக்கட்டும், நல்லதுதான். இல்ல பண்ணி வா, நேரா வா, ஜனங்கிட்ட வந்து ஓட்டு கேளு. ஓட்டு போட்டோம், ஜனங்க வந்து போட்டு உன்னை உட்கார வைக்கட்டும். நம்மளா வந்து கிரீடத்தை தூக்கி தலையில வச்சு கூடாது. பொது ஜனங்க தூக்கி தலையில வைக்கணும். அம்மாவுக்கு வச்சாங்க பாத்தீங்களா, எம்ஜிஆர் வச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வைக்கணும். வரணும். 1.5 கோடி தொண்டர்களும் சொல்றாங்கன்னு நீ சொல்ற இல்ல, 1.5 கோடி தொண்டர் வேணும். ஒரு 10 பேர், ஒரு 50 பேர், ஒரு 500 பேர் சொல்லட்டும். கூலிக்கு மாறு அடிக்கிறவங்க, பைசா காசப்பட்டவங்க, உயிருக்கு பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து சொல்வாங்க. எவ்வளவு வயிறு எறி தெரியுமாங்க. தப்பே பண்ணலாமா, நீங்க நல்லவங்க தான், நாங்க இல்லைன்னே சொல்லலாம். ஃப்ரெண்டா இருந்தீங்க 33 வருஷமா, இந்த கட்சி அழிஞ்சிட கூடாது அப்படின்னு நீங்க தான் தாங்கி வச்சிருக்கீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். இன்னைய வரைக்கும் அவங்க எப்படி செத்தாங்க தெரியுமா? வயிறு உண்மையிலமா இல்ல சாதாரண இல்லம்மா, சாதாரணமா நம்ம பக்கத்து தெருவுல இல்ல பக்கத்து யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க, அது சந்தேகம் இருந்தா உடனே என்ன பண்றோம்? தோண்டி பார்க்கறோம். இல்ல உடம்பு சொல்லணும்னு நம்ம எல்லாரும் போய் பாக்குறோம்ல. எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. ஒண்ணுல கலைஞரையாவது உடம்பு சரியில்லை, அவர் வந்து டிஃபன் சாப்பிடறத காட்டுறாங்க, டிவி பாக்குறத எல்லாமே பண்றாங்கல்ல. இது மட்டும் ஏன் யாருமே நீங்க காட்டவே இல்லை? அதெல்லாம் காட்ட வேண்டியது தானே, அதெல்லாம் கூட விட்டுடுங்கம்மா. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர்ல பண்ணாங்கல்ல, அப்ப அவங்க சைன் வச்சிருப்பாங்கல்ல, அப்ப எல்லாரும் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த வீடியோ எல்லாம் எடுத்து காட்டுங்க.